ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஷீரடி சாய்பாபா பாபா ஒரு சாக்கை தரையில் விரித்து அதில் கோதுமை போட்டு அரைக்க தொடங்கினார் பாபா கோதுமை மாவு அரைச்ச நிகழ்வு அங்கிருந்த வாளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு பிச்சை எடுத்து வாழற ஒருத்தருக்கு கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எல்லாரும் வியப்போட பார்த்துட்டு இருந்தா அவர் ஏன் மாவு அரைக்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு யாரும் முன் வரல ஏன்னா அவருக்கு திடீர்னு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவார் பாபா மாவரைக்கிற செய்தி ஊர் முழுக்க பரவித்து ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தா அதில் சில பெண்கள் பாபாவோட கையை ஒதுக்கி விட்டுட்டு தாங்களே உட்காந்து அந்த திருக்கை குச்சியை கைப்பற்றி மாவரைக்க ஆரம்பிச்சா பாபாவுக்கு முதல்ல கோவம் வந்தாலும் அந்த பெண்களோட அன்பான நடவடிக்கையால் பெசாமல் பார்த்துட்டு இருந்தார் கோதுமை மாவு அரைச்சி முடித்ததும் அந்த மாவை கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்டிட்டு வர சொன்னார் ஐயோ என்ன இது கோதுமை அரைச்சி நமக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த மனுஷர் அரைச்ச மாவை பயன்படுத்த விடாமல் கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாலும் அவர்கிட்ட கேட்க முடியாமல் அரைச்ச கோதுமை மாவை கிராம எல்லையில் கொண்டு போய் கொட்டிட்டு திரும்பினார் அங்கே இருந்தவாள்லாம் பாபா கிட்ட அரைச்ச கோதுமை மாவை ஊர் எல்லையில் ஏன் கொட்டிட்டு வர சொன்னேங்கன்னு கேட்டால் உடனே பாபா நான் கோதுமை மாவை அரைக்கல ஊருக்குள்ளே நுழைஞ்ச எல்லாம் அரைச்சேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் அந்த ஊரில் காலரா நோய் காணாமல் போயிடுத்து மகான்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வா ஏன் செய்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்காது அவ முக்காலமும் உணர்ந்தவா நிகழ்காலத்தை நடத்துகிறவா அதனால் அவளோட ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கிறது சத்தியம் அந்த மாதிரி நம்மளோட காஞ்சி மகான் தன் பக்தர்கள்கிட்ட நடத்திய திருவிளையாடல்கள் எக்கச்சக்கம் அவைகள் எல்லாமே தெய்வீகமானவை அவர் எத்தனையோ முறை எதிர்காலத்தில் வரப்போகிற விபத்துகளை தெரிஞ்சுட்டு பக்தர்களை எச்சரிக்கை பண்ணியிருக்கார் மக்களுக்கு ஏற்பட போகிற இயற்கை உற்பாதங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு விழிப்புணர்வோடு செயல்பட வச்சிருக்கார் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி காப்பாற்றுறதுக்கு அணை கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி கடல் கொந்தளிப்புனால் பஞ்சம் வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு அரிசி சேமிக்க சொன்ன அதிசயத்தையும் மகான் செஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷ ஆரம்பத்திலேயே மடத்துக்கு அரிசி மூட்டை உபயம் கொடுக்குறவா கிட்டெல்லாம் அந்த அரிசி மூட்டைகளை ராமேஸ்வரத்தில் இருக்கிற நம்மளோட மடத்துக்கு அனுப்ப சொல்லி பெரியவா கட்டளையிட்டார் எதுக்காக இப்படி அங்கே ஏகமாக ஸ்டாக் பண்ணுறார் அப்படின்னு மடத்து மேனேஜருக்கு புரியல இது விஷயமா அவருக்கு பெரியவாக்கிட்ட மனஸ்தாபமே வந்துடுமோங்கிற அளவுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனாலும் பெரியவா ஒரே பிடிவாதமாக காலாயிரம் மூட்டைகளை ராமேஸ்வரத்தில் சேர்க்க செய்தார் அந்த வருஷம் டிசம்பர் கடைசியில் ராமேஸ்வரத்தில் கடும் புயல் வீசித்து பாம்பன் பாலம் தகர்ந்தது தனுஷ்கோடி மூழ்கித்து கடலோட கொந்தளிப்பை மீறி ராமேஸ்வரத்துக்கு உணவு பண்ட அனுப்புறது இயலாத காரியமாயிடுது இந்த பயங்கர சூழலில் ராமேஸ்வரத்தில் சிக்கின்ற ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு பசியார உணவளித்தது மகானோட தீர்க்க தரிசனத்தினால சேமிக்கப்பட்ட அரிசி மூட்டைகள் தான் ஆமாம் பல மாதங்களாக பெரிவா உத்தரவுப்படி அங்கே சேகரித்து வைக்கப்பட்ட இரநூத்தம்பது மூட்டை அரிசி அங்கே சிக்கின்றிருந்தவாளோட பசிப்பிணியை தீக்க உதவித்து என்னே அந்த மகானோட தீர்க்க தரிசனம் அப்படின்னு பக்தர்களும் மக்களும் மெய்சிலிர்த்து ஜெய ஜெய்சங்கரான்னு கோஷம் எழுப்பினான் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര